துலாம் ராசிக்கு சார்வரி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது துலாராசி என்பர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய இடமாற்றம் பண்ணுறது பற்றி சிந்தனை பண்ணிட்டுருப்பா முடிஞ்ச வரைக்கும் இடமாற்றங்கள் பண்ணுறதை பற்றி அப்போதைக்கு யோசிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது நிறையா விஷயங்கள் அவங்களால இயற்கையாகவே எல்லா காரியங்களும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு அதனால் ஒரு பா ஆளை பார்த்த உடனே முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் அவ இருந்துருக்கும் ஒரு வண்டியை வாங்குகிறோம் அதாவது எனக்கு வந்து அளவாக நான் வாங்குறதுக்கு பார்த்துட்டேன்னா இந்தளவுக்கு தான் நான் பொருளாதாரம் வாங்கலான்ட்டு ஆனால் கிடையாது இதற்கு மேலே இன்னும் நான் நிறையா வாங்கணும் இன்னும் ரொம்ப பெரிய காராக நான் வாங்கணும் பெரிய அளவுக்கு நான் வரணும் முயற்சி என்பது தப்பே கிடையாது வாங்கணுங்கிற ஆசை தப்பே கிடையாது அதில் பெரியவங்க பேர சொல்ல சொல்லும்போது சொல்ல பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பேராசைப்பட வேண்டாம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ரொம்ப அதீதமான நம்மளால் முடியாத அதை பண்ணுறத அளவே தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி சிறு பிரயாணம் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் அதாவது அவங்க வேலை வாய்ப்பு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக அல்லது பிரயாணம் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் இறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் நிறையா இருந்துருக்கு அப்பப்போ ஒத்த தலைவலி உடம்பு ரீதியான உபாதைகள் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க யோகா தியானம் அதே மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு உடம்பு குண்டா போகிறது என்னென்னு தெரியலன்னு மருத்துவர்கிட்ட கேட்க வேண்டாம் நீங்கள் அதுக்கு உண்டான காலையில் வாக்கிங் போய் அதே மாதிரி உடம்பை சரி பண்ணிக்கிறதுனால வரக்கூடிய தீரக்கூடிய பிரச்சனையை அது உடம்பில் வேற பிரச்சனையாக நீங்கள் யூகித்து பண்ண வேண்டாம் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வேறு ஏதோ சம்மந்தப்பட்ட அதுக்குண்டான மாத்திரைகளை சாப்பிட்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தூக்கம் வரதில்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யதார்த்தமாக இந்த சளி இருமலோடைய அந்த டானிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அதில் நன்னா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது திருப்பி 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 அதையவே குடிக்க ஆரம்பித்தேன் அவங்க அவங்க வீட்டில் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க சார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பேக் நிறைய குடிச்சுட்டே இருக்கா சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுவே பெரிய நோயாக மாறிடுமாட்டிருக்குன்னு இருக்குன்னு அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தவிர்த்துக்கிறது நல்லது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெயின் கிலோ நிறையா போடுற பழக்கங்கள் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வழியை கூட தாங்காமல் சாப்பிட்ற பழக்கங்கள் நிறையா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தோட சத்தியமாக இந்த மாதிரி நிறையா சத்தியம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல இந்த சத்தியம் உண்மையான சத்தியமாக இருக்கும் இந்த வருஷத்துலேருந்து இந்த கெட்ட பழக்கத்தை விட்டே ஆகணும்னு நினச்ச விஷயத்த தயவுசெய்து விட்டுண்டா பின்னாடி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் நல்ல பலன்கள் தேடி வரும் இந்த வருஷத்துக்குண்டான அதிர்ஷ்டமான அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு ஆண்டவர் வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கும் காளி வழிபாடு தைரியத்தை கொடுக்கும் கட்டளைப் போக்கி கொடுக்கும் இந்த வருஷம் தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும்